rectangle cube onnu so automatically auto dimension enable aichu first of all auto dimension disable pananum onume illa control z marubadi velila vandirunga menu click pannittu preference poite sketch poite continuous auto dimension uncheck pananum then click okay ipo auto dimension disable panniyaachu marubadi first line drop pannunga sketch click panikenga top line click okay rectangle bar onnu drop panna poren so dimension ku d so endha line dimension kudukonuma andha line click pannite mb onna press panninga appadina automatically id enable aagum so 200 enter zoom or zoom in ku scroll button inga back way scroll pannite appadina ah solunga or pai admin panna solran sir okay so zoom out zoom in ku scroll button so in the dimension in the line ku dimension kuduthaachu horizontal line ku dimension kudukalam 300 and close pannirunga sketch finish pannirunga so ipo top view la oru rectangle varanjaachu so idhukku vandu extrude command use panni idhu evlo thickness extrude aganum abindradha vandu value mention pannom so inga single curve irukadnala ennala single curve dhaan select panna mudiyum na connected curve kuduthen appadina oru curve select panna adu automatically or loop eduthukum so ipo na already irukra distance evlo extrude distance pathina 25 suppose enak 50 mm venum appadina 50 enter suppose enak 100 mm venum 100 enter ओके स्केच हाइट பண்ணிக்கங்க நீங்க வரைஞ்ச பேஸ் ஸ்கெட்ச் கீழ இருக்கும் இத பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு சோ सपोज இந்த ஸ்கெட்ச் வேணாம் அப்படினா நீங்க இங்க போய் ஹைட் பண்ணிடலாம் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம் இல்ல இங்க இருந்து கூட பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கனா இது ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் சாலிட் ஆப்ஜெக்ட்ன்றது எப்படி பார்க்கலாம் அப்படினா இத கட் பண்ணா ஒரு கேக்க கட் பண்ணா இப்படி உள்ள சாலிடா நமக்கு கட் பண்ணா இது தெரியும் சோ அதே மாதிரி தான் இத கட் பண்ண போறோம் அத நீங்க வியூல போய்ட்டு எடிட் செக்ஷன் சோ இத நீங்க வந்து ரைட் சைடு வியூல இருந்து கட் பண்ணீங்க அப்படினா சோ இதுதான் கட்டிங் பிளேன் நீங்க இன்ஜினியரிங் டயகிராம்ல பார்த்த மாதிரி தான் ஒரு பிளேனை வந்து சென்ட்ரா வந்து ஒரு ஆக்சிஸ பொறுத்து நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து நான் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்றேன் சோ இத கட் பண்ணும்போது எனக்கு உள்ள பாத்தீங்க அப்படினா சாலிட் ஆப்ஜெக்ட் தான் சோ நான் இப்ப செல் கொடுத்தேன் அப்படினா எனக்கு வால் திக்னஸ் மட்டும் கிடைக்கும் எனக்கு सपोज ஒரு 2 mm செல் வேல்யூ கொடுத்தேன் அப்படினா உள்ள உள்ள எல்லா சாலிடும் டெலீட் ஆயிட்டு எனக்கு வந்து சிபி எப்படி வந்து ஒரு ஷீட் மெட்டல்ல ஃபுல்லா ரவுண்ட் ஆயிருக்கு ஒரு सपोज ஒரு 1 mm ஷீட் மெட்டல் அந்த மாதிரி சோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் இது ஃபுல் சாலிட் இருக்கு நம்ம செல் கொடுத்தோம் அப்படினா இது ஆட்டோமேட்டிக்கா வால் திக்னஸ் மட்டும் தான் இருக்கும் உள்ள சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்காது சோ நான் இப்போ நீங்க இத பாத்தீங்க அப்படினா சும்மா நார்மலா நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிரலாம் செல் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குதுன்னு சோ இதுதான் செல் ஆப்ஷன் பேட்டர்ன் பார்த்தாச்சு செல் ஆப்ஷன் செல் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ரெண்டு இருக்கு நம்ம ஒரு ஃபேஸை ரிமூவ் பண்ணிட்டு செல் வேல்யூ கொடுக்கலாம் இல்ல அப்படினா உள்ள மட்டும் செல் வேல்யூ கொடுக்கலாம் सपोज நான் ஒரு ஃபேஸ ரிமூவ் பண்ணிட்டு செல் வேல்யூ கொடுக்கறேன்னா செலக்ட் தி ஃபேஸ் டு ரிமூவ் இத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த ஃபேஸ் ரிமூவ் ஆயிடும் சோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒரு ட்ரே மாதிரி கிரியேட் ஆயிருச்சு சோ இதுக்கு பாத்தீங்க அப்படினா ஈவன் வால் திக்னஸ் இருக்கும் இதுக்கு 5 mm இருக்குது 5 mm அப்படின்றது இந்த திக்னஸ் இந்த லைன் 1 ல இருந்து இந்த லைன் இது வரைக்கும் இதுதான் 5 mm சோ அது மாதிரி ஈச் சைடு 5 mm இந்த சைடு 5 mm இங்க இருந்து 5 mm இங்க இருந்து 5 mm இது வந்து வால் திக்னஸ் சோ வால் திக்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படினா ஒரு 2 mm வேணும்னா 2 என்டர் பண்ணிட்டு இது பண்ணீங்க அப்படினா 2 mm கிரியேட் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ ரிமூவ் பண்ணிட்டு ஷெல் வேல்யூ கொடுக்கலாம்
சப்போஸ் எனக்கு மேல உள்ள ஃபேஸும் வேணும், உள்ளறைக்கு மட்டும் எம்டிஆர் வேணும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், செல் இன் ஆல் ஃபேஷ். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளறைக்கு மட்டும்தான் வேல்யூ குறையும், 5 MM அப்படின்னா நான் 2 MM கொடுக்குறேன், என்டர். நீங்கள் இதை பார்த்தா தெரியாது ஆனால் உள்ள ஹாலோவாக தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வியூ போய்க்குங்க, எடிட் செக்ஷன். ஸோ செக்ஷனை எடிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே கட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணுறோம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணும்போது உள்ள எம்டி பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த வால் திக்னஸ் வந்து ஆல் எல்லா ஃபேஸ்லையும் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் எல்லா இடத்துலையும் வந்து 5 MM வால் கிரியேட் ஆகிருக்குது. உள்ளே உள்ள சாலிட் மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும், இதுதான் செல்லு. ஸோ நம்ம இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் கட் பண்ணுறோம், உள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ அதேமாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்லேருந்து பேக் கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சூஸ் பண்ணலாம் ஒய் பிளேன். ஸோ இதை மூவ் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து கட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால் திக்னஸ் கொடுத்துருக்கோம், அந்த டச் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்த சாலிடாக இருக்கிறதுனால அந்த 5 MM வால் திக்னஸ்க்கு இன்பிட்வீன் மிடில்